அப்படின்னு ஒரு நூற்பா தொடங்குது எழுத்ததிகாரத்தில், நன்னூல் எழுத்ததிகாரத்தில் தொடங்குது. அதில் இந்த எழுத்து பேர் என்பது வருகிறது. இது எப்படின்னு சொன்னால், உடம்படுமை பார்க்கிற போது 18 மெய்யெழுத்துக்களில் யகர ஒற்றும் வகர ஒற்றும் உடம்படுமையாக வரும்னு பார்த்தோம். இப்போ இங்கே எழுத்து பேர் என்பதில் ஒரு ஒரு சின்ன வரலாற்று நுட்பம், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். மகோபாத்தியாய உவே சாமிநாதையர், நம்ம தமிழ் தாத்தா என்று சொல்கிறோமே, அவர் வந்து தியாகராஜ செட்டியாரை பற்றி ஒரு வரலாறு எழுதியிருக்கிறார். அவர் வந்து ஸ்ரீரங்கம் பள்ளியில் தமிழாசிரியராக இருந்தார். அவர்கிட்ட ஒரு பையன் படித்தான், அவன் பேர் தேவாஜி ராவ், தேவாஜி ராவ்னு பேர். 7ஆம் வகுப்பு படிக்கிற போதே அந்த காலகட்டங்களில் நன்னூலில் உள்ள 462 சூத்திரங்களையும், நூற்பான்னு சொல்லுவாங்க, நூற்பா அல்லது சூத்திரம், அவ்வளவும் பாடத்திட்டத்தில் வச்சுருக்காங்க. நான் 1850-60களில் கிட்டத்தட்ட 1.5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இப்படி வச்சுருக்காங்க. அப்போ இவர் அந்த பகுதிகளால் நடத்தியிருக்கிறார். இப்போ இவர் அந்த பையன் தேவாஜி ராவுங்கிற பையன் இவர்கிட்ட படிச்சுட்டு கும்பகோணத்தில் உள்ள உயர்தர பாடசாலையில் போய் சேர்றான். அங்கே வந்து தண்டலம் கோபால் ராவ் என்பவர் உதவி தலைமை ஆசிரியர். அவர் வந்து முதல் தமிழாசிரியர் இல்லாததுனால அவரே அந்த பாடத்தை எடுக்க வேண்டிய சூழல் இருந்தது. அப்போ இந்த பாடத்தை அவர் நடத்துகிறார். செல் உழி செல்க, செல் கூட்டல் உழி செல்க அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம், செல் உழி செல்க என்பதை எப்படி பிரிக்கலாம் அவன் சொல்கிறான். அப்போ அங்கே வகர மெய் வருகிறது, அதுக்கு என்ன பொருள்னு கேட்குறார் அந்த பையன். எல்லா பையனும் கேட்டார், தெரியல. இந்த பையன் சொல்கிறான், அது வந்து எழுத்து பேர். அங்கே வருகிற வகர உடம்படுமை வந்து வகர உடம்படுமை இங்கே எழுத்து பேராக வருகிறது அப்படின்னு. அப்போ ஏன் அதை உடம்படுமைன்னு சொல்லாமல் எழுத்து பேர்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்தம், வருமொழி முதல்ல உயிரெழுத்தம் வந்தால் அங்கே வருகிறது தான் உடம்படுமைன்னு பேர். யகர ஒற்றோ வகர ஒற்றோ, நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து, வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் தான் அது வந்து உடம்படுமை. ஆனால் இங்கே செல் ஒழி செல்க அப்படிங்கிறதுல செல் என்பது மெய்யெழுத்து, அதனால் மெய்யெழுத்து வந்திருக்கிறதுனால இங்கே வருவதற்கு எழுத்து பேருன்னு பேர் அப்படின்னு போனோன்னா அவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. இது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறார். நீ எங்கே படித்தவளாலான்னு. நான் இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னால் இந்த பள்ளியில் சேர்ந்தேன், இதுக்கு முன்னால் நான் திருவரங்கத்தில் படித்தேன். யார் உனக்கு ஆசிரியர்னு கேட்குறார். தியாகராஜ செட்டியார் தான் எனக்கு தமிழ் ஆசான் அப்படின்னு. உடனே இந்த இடம் காலியாக இருக்குது, இவரில் சப்ஸ்டியூட்டாக நடத்திக்கிட்டு இருக்கிறார் இந்த பாடத்தை. அதனால் அவர் தன்னுடைய போர்ட்டர் துறை, அப்போலாம் வந்து பெரிய பதவிகளில் ஆங்கிலேயர் தான் இருப்பான், ஜட்ஜுன்னா இங்கிலீஷ்காரனாக இருப்பான், தலைமை ஆசிரியர் தான் இங்கிலீஷ்காரனாக இருப்பான், வட்டாட்சியர்னா ஆங்கிலேயர்னா, தலைமை காவலர் இன்ஸ்பெக்டர்னால் அவன் தான் இருப்பான். மற்ற சின்ன சின்ன வேலைகளில் தான் அந்தந்த பகுதியில் உள்ள நம்ம இந்தியர்களுக்கு கொடுப்பான். அப்படி போர்ட்டர் துறை அப்படிங்கிறவர் தலைமை ஆசிரியர் இருந்தார். அவர்கிட்ட போய் இவர் சொல்கிறார். சொன்னோடனே உடனே அவர், நீங்கள் நல்லா அவரோட இதை விசாரித்து கடிதம் எழுதிருங்க, அவரை எங்கள் ஒரு நாள் வர சொல்லுங்கன்னு சொல்லி அப்புறம் இந்த மாதிரி கடிதம் எழுதாரு. வர்றாங்க, வந்த உடனே அந்த எழுத்து பேர் தந்த பேர் அப்படின்னு சாமிநாதையர் அவரை பற்றி எழுதுகிறார். இந்த எழுத்து பேர் வந்து அந்த இலக்கணத்தை சரியான முறையில் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்ததுனால அந்த மாணவனால் இவருக்கு அந்த பேர் கிடைக்குது. யார், அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு. இதை விட உயர்ந்த சம்பளம், இதை விட உயர்ந்த பதவி. அங்கே 2ஆம் தரம் தமிழ் வாத்தியார், இங்கே 1ஆம் தர தமிழ் வாத்தியார். இது கல்லூரி ஆன உடனே இவரே முதல் தமிழ் பேராசிரியர் தியாகராஜ செட்டியார் தான். இவ்வளவு பேரும் வந்தது அந்த தேவாஜிராவனால்.
தேவாஜிராவனால் எப்படி வந்ததுன்னா, ஆ தேவாஜிராவுக்கு இவர் சொல்லி கொடுத்த இலக்கணம் அங்கே பயன்பட்டுருக்கு. இது உடம்படுமை அன்று, உடம்படுமைனா உயிரும் உயிரும் சேரக்கூடாது, அப்போ வர்றது தான் உடம்படுமையே. இங்கே இருக்கிறது நிலைமொழி ஈட்டில் இல் என்கிற மெய்யெழுத்து, வருமொழியில் தான் ஊ என்கிற உயிரெழுத்து வருது. அப்போ இந்த இடத்த செல் உரின் சேர்த்து எழுதும்போது செல் வா வகர உடம்படுமை, இவ்வு மேலே ஊ சேர்ந்து ஏறினதுக்கப்புறம் அது ஊன்னு ஆகும், வா ஊ உகரம் மாறும் அப்படிங்கிற செய்தியை அந்த பையன் சொன்னான். எழுத்து பேர் தந்த பேற்றால் ஒரு மனிதனுடைய வெளிப்பாடு வெளிப்பட்டது, அவர் உயர்ந்த நிலைக்கு சென்றார் அப்படிங்கிறது தான் வரலாறு. தமிழ் இலக்கணத்தில் எழுத்து பேர் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல தகவல்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தமிழ் இலக்கணத்தில் எழுத்து பேர் குறித்து எடுத்துரைத்த திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புலவர் பூவைப்பி தயாவரனுடன் விஜயகுமார்.